விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. பொற்கால புதந்தரம் சூரியராக கண்ணம் மேலே நின்ற பாடுங்களா. அவர்கள் காலமான அன்று நான் போட்ட பதிவு ஒன்று சொல்லியிருந்தேன், உனக்கென்ன மேலே சென்றாயோ நந்தலாலாயர் சொல்லி எல்லாவற்றையும் சாதித்து விட்டார். என்ன அவர் சாதிக்கவில்லை தன்னுடைய துறையிலே என்று சொல்லி கேட்டால் எதுவுமே கிடையாது. 16 மொழிகளிலே 40,000 மேற்பட்ட பாடல்கள், அதைவிட எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்களின் கண்ணீர் மழையோடு அவர்களது பிரிவு துயரோடு புறப்பட்டு சென்றிருக்கிறார் S.P.பாலசுப்ரமணியம். அந்த பாடும் நிலாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை விட மிக பொருத்தமான நாள் என்று எதுவும் கிடையாது. கடந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அநேகமான பாடல்கள் S.P.B.யின் பாடல்கள் தான் ஒலித்தன சூரியனில். அது மட்டுமல்லாமல் சமூக வலைத்தளம் எங்கும் அவரது பதிவுகள் தான், அவரது பேச்சுக்கள் தான், அவரது பாடல்கள் தான். ஆனால் இன்றைய நாளை போல மிக பொருத்தமான நாள் அவருக்கு அந்தமையாது. அவரது பிறந்த நாள் என்று S.P.B.யின் பாடல்களை மட்டுமே வைத்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்களது நிலையத்திலே வழங்கியிருந்தோம். இன்றைய நாளும் அவ்வாறான ஒரு நாள் தான். எனவே S.P.B. அவர்கள் எங்கிருந்தாலும் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வை ஏற்படுத்த இன்றைய நாள் வந்திருக்கிறது. வணக்கம் மக்களே. வணக்கம் மனோஜ். வணக்கம் லோஷனர்களுக்கு. இனி மீண்டும் ஒரு முறை காலை நேர வணக்கங்கள். எல்லாருமே எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகிறது? S.P.B.யுடைய பாடல்களை நேற்று முதலிருந்தே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எல்லா நேர்களும். எனவே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அனைத்துமே வர காத்திருக்கிறது. எல்லா பாடல்களும் S.P.B.யுடைய பாடல்கள். அவரை சிறப்பிக்கும் முகமாக, அவருக்கான ஒரு நினை வஞ்சலியை தரும் முகமாக இந்த பாடல்கள் எல்லாம் அமையப்போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். குறிப்பாக சூரியராங்களை பொறுத்த வரைக்கும் அவரே பேச போகிறார். பாடும் நிலாவை பொறுத்தவரை அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. இந்த பாடல்கள் தான் அவர் பாடி வைத்த பாடல்கள். அவர் எங்களுக்காக சிரிப்பார், எங்களுக்காக அழுவார். நாங்கள் காதல் வசப்பட்டால் அவர் எங்களை விட அதிகமாக காதல் வசப்படுவார். எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருப்பார், நண்பனாக வந்து பாடுவார். எங்களுக்கு சவால் விடுகின்ற நேரத்தில் மனதுக்கு திடத்தை கொடுப்பார். நாங்கள் வீழ்ந்து போயிருக்கின்ற நேரத்தில், இல்லை இனி வீழாதே, உன்னை நம்பி வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி உற்சாகம் கொடுப்பார். அவர்தான் S.P.B. எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்காக பாடும் ஒரு குரல். அந்த குரலை நாங்கள் அழைத்து வருகிறோம். இதுவரை நாங்கள் கேட்ட தமிழ் பாடல்கள் ஏராளமான பாடல்கள், எத்தனையோ குரல்களை கேட்டிருக்கலாம். ஆனால் இவரது குரலில் லயித்து போனதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், எந்த உணர்வை நாங்கள் அந்த வேளையில் கொண்டிருக்கிறோமோ அந்த உணர்வை அவரது குரல் பிரதிபலிக்கும். நண்பர்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுகின்ற பாடலாக அந்த பாடல் இருக்கும். வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை கண்டு தவித்து போயிருக்கிற நேரத்தில், நாங்கள் துவண்டு போயிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உற்சாகம் கொடுக்க அந்த S.P.B.யின் பாடல் இருக்கும். சிம்லா ஸ்பெஷல், உனக்கென்ன மேலே நன்றாய், கண்ணதாசன் அவருக்கு இந்த வரிகளை கொடுத்திருக்கிறார். வாலி அவருக்கு இந்த சில வரிகளை கொடுத்திருப்பார். அடுத்து வரப்போற பாடல் வைரமுத்து அவருக்கு என்று கொடுத்த வரிகளை கொண்டு ஒரு பாடல். எனவே இப்படியான பாடல்கள் மூலமாக எங்களை நாள்தோறும் மகிழ்வித்த S.P.B.க்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் அவரது மரணத்தை நாங்கள் சிறப்போடு இப்போது கொண்டாடக்கூடிய தருணம். காரணம், 75வது வருடத்தில் அவர் பிரிந்து போயிருக்கின்றார். தான் பிரிய போகிறேன் என்று தெரிந்தோ என்னவோ அவரது இறுதி நிகழ்ச்சிகளில், அவர் பேசிய இறுதி சந்தர்ப்பங்களில் எல்லாம் வாழ்க்கைக்கான தத்துவங்களையும் தனது வழியை பின்தொடர்வோருக்கான தத்துவங்களையும் கொடுத்திருக்கிறார். நல்லதொரு மனிதரை நாங்கள் வழி அனுப்ப பாடல்களோடு கூடிய இன்றைய நாளை தெரிவு செய்திருக்கிறோம். இந்த நாளை பொறுத்தவரையில் எங்களது சூரியன் குழுவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த 18 மணித்தியாலங்களும் உங்களை தேடி வரக்கூடிய கிட்டத்தட்ட 300 பாடல்கள் S.P.B.யின் மிகச்சிறந்த பாடல்கள். இந்த பாடல்களை விட்டால் வேறு எந்த பாடல்களும் கிடையாது என்று போட்டி போடக்கூடிய 1000 பாடல்களில் மிகச்சிறந்த முத்துக்கள் 300 கொண்டு வந்திருக்கிறோம். இவை நாளாந்தம் நீங்கள் கேட்ட பாடல்களாக இருக்கலாம். S.P.B.யின் மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி தொடர்ந்து வந்த காலத்தில் நீங்கள் கேட்ட பாடல்களாக இருக்கலாம். ஆனால் இன்று கேட்கும் போது ஒரு முழுமையான அர்த்தம் பெறும் என நாங்கள் நம்புகிறோம். S.P.B. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சூரியன் மூலமாக. அதனே சொல்லிக்கொண்டு இந்த நாள் பாருங்க எவ்வளவு பொருத்தமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நாள் சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள். குறிப்பாக 16 மொழிகளில் எங்களுடைய S.P.B. அவர்கள் பாடலை பாடியிருக்கின்றார். இந்த நாள் சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எத்தனையோ மொழிகள்ல எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்படுகிறது. அது சரியான முறையில மாற்றப்படுகிறதா, சரியான முறையில கிடைக்கப்படுகிறதா என்பதுதான் சில முக்கியமான விடயமாக இருக்கிறது. 1953 நிறுவப்பட்ட சர்வதேச மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பினால் இந்த சிறப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அதுபோல பொருத்தமாக இந்த மொழிபெயர்ப்பு விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான், 3 மொழிகளும் இங்கே பேசப்படுகின்ற தேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு சட்டமூலமான அரசியல் அமைப்பின் 20 சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுகின்றன என்று உங்களுக்கு தெரியும். அந்த மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனைகள் இன்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் மூலமாக இன்றைய நாளில் 2வது நாளாக முன்னெடுக்கப்பட போகிறது என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். COVID-19 பொறுத்தவரை இலங்கையில் இப்பொழுது 135 பேர் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், பரவக்கூடிய வாய்ப்புகள் மற்ற நாடுகளில் எல்லாம் இருப்பதன் காரணமாக பதறிப்போயிருக்கின்றார்கள் இணைய நாட்டவர்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நிம்மதி, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தொற்று
கொண்டிருக்கிறது. சமூக பரம்பல் இல்லை, சமூக தொற்றல் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மிகுந்த கவனமாக தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு நாடு தன்னுடைய கிரிக்கெட் தொடரை ரத்து செய்யும் அளவுக்கு இலங்கையின் நடவடிக்கைகள் இறுக்கமாக இருக்கிறது என்று சொல்லி சில நாடுகளால் புலம்பப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கு முற்றுமுழுதாக தடை, விமான நிலையம் மூடப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் நாங்கள் சரியாக கவனமாக இருந்தால் பாதுகாத்துக் கொள்ளலாம். SMS என்று சொல்லி ஒரு வழியை சொல்கிறார்கள். ஒன்று சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளியை பேணுவது. இரண்டாவதாக M என்று நாங்கள் சொல்லும் போது இருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மாஸ்க், இந்த முகக்கவசங்கள் அணிவது இனவே நீக்கப்படவில்லை. நிறைய பேர் பார்த்த வீதிகளில் இப்பொழுது முகக்கவசம் இல்லாமல் தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம் என்று அரசாங்கம் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. எனவே SM. மூன்றாவது S என்று நாங்கள் இங்கே பொதுவாக சொல்வது சானிடைசிங், கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது, இந்த கிருமி நீக்கம் செய்து கொள்வது. இந்த SMS இருந்தால் நாங்கள் பத்திரமாக வாழ்வோடு வாழ்ந்து கொள்ளலாம், COVID-19 இல்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம், உலக நாடுகளின் தொற்றலை இப்பொழுது ஒரு தடவை பார்த்து விடலாம். நிச்சயமாக மொத்தமாக உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 33 மில்லியனை கடந்திருக்கிறது, 34 மில்லியனை அன்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை. அது மட்டுமல்லாமல் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள். 10,11,981 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். 25 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் குடமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்று நாளிலே 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 3,374 பேருக்கு இதுவரைக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3,230 பேர் இதுவரைக்கும் குணமடைந்திருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 131 பேர் வைத்தியசாலைகள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது, நாடுகள் ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக தொற்றுகளுக்கு உருவான நாடுகளை நாங்கள் இப்பொழுது கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், வளைய போல இந்தியா, அமெரிக்கா, பிரேசில் ஆகிய 3 நாடுகள் தான் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே மிகுந்த கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதுபோல முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாங்கள் பாடும் நிலாவோடு பயணித்துக் கொண்டிருந்தாலும், எங்களது நினைவுகளை மறுபடி மீட்டுக் கொண்டிருந்தாலும், சில வேளைகளில் உங்களில் பல பேர் எங்களுக்கு SMS அனுப்பியிருப்பது போல அழவைக்கப் போகின்றீர்கள் இன்றைய நாளில் என்று சொன்னாலும், அந்த அழுகையில் ஒரு நன்றியையும் தெரிவிப்போம், அமைதியையும் தேடிக்கொள்வோம். அதுபோல அவர் வாழ்ந்த அழகான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை இன்றைய பாடல்கள் மூலமாக அறிந்து கொள்வோம். இணைந்திருங்கள் சூரியனோடு.